சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வுப் பணிகள் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பழங்காலப் பொருட்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். சிவகங்கை கீழடியில் ஏழு கட்ட அகழாய்வுகள் நடந்துள்ள நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் கீழடி அகழ் வைப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இதனை பார்வையிட்டு வருகின்றார் முதலமைச்சர். மேலும் கீழடியில் அகழாய்விற்காக தோண்டப்பட்ட குழிகள் குறித்தும் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். இரண்டு நாள் பயணமாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கீழடியில் அகழாய்வை தொடர்ந்து நாளை பசும்பொன் சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் தற்போது கீழடியில் அகழாய்வுப் பணிகளை மேற்கொண்டு அகழாய்வுப் பணி நடந்த இடத்தில் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யுங்க. பாலா, சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வந்த அகழாய்வு நிகழ்ச்சியானது அகழாய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஏழாம் கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் அங்கு அருங்காட்சியகம் அமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரினுடைய குருபூஜை விழாவிற்காக மதுரை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அங்கு நேரில் சென்று ஆய்வை பார்வையிட்டு வருகிறார். மேலும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய அருங்காட்சியக பணிகளையும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களையும் நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். முதலமைச்சருக்கு அங்கு இருக்கக்கூடிய நடைபெற்று வரக்கூடிய பணிகள் மற்றும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உடனிருந்து அவருக்கு எடுத்துரைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அங்கு இருக்கக்கூடிய தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளும் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அதனுடைய காலம் மற்றும் அதனுடைய மதிப்பு உள்ளிட்ட தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் விளக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கோம். மேலும் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓடுகள், நாணயங்கள் மற்றும் நகைகள் மற்றும் பல்வேறு பொருட்களும் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதன் காட்சிகளையும் ஒவ்வொன்றாக பார்த்த முதலமைச்சர் அவர்களுக்கு தற்பொழுது விஷுவல் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய கணினி மூலியமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களினுடைய தரம் மற்றும் அதனுடைய கண்டெடுக்கப்பட்ட அதனுடைய பழமை உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் துறை அதிகாரிகள் அவருக்கு விளக்கி கொள்ளக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கோம். மேலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த அருங்காட்சியக பணிகளை விரைந்து முடிக்கும்படியும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பொதுமக்களினுடைய பார்வைக்கும் அதே போல அவர்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் விதத்திலும் அங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் முறைப்படி அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார். அவருடைய காட்சிகளுக்கும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலம் பாண்டியராஜன், இந்த அகழாய்வை தொடர்ந்து வேற ஏதேனும் பணிகளை மேற்கொள்ள உள்ளாரா? நிச்சயமாக பாலா, தற்பொழுது இந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பாகவும் அருங்காட்சியக பணிகள் தொடர்பாகவும் நேரடியாக பார்வையிடுகிறார். அதே போல பார்வையிட்ட பின்னராக அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியக பணியானது ஏற்கனவே நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 12.21 லட்சத்திற்கான தொகையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு அருங்காட்சியகம் அமைக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும், மக்களினுடைய பார்வைக்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை விரைவாக காட்சிப்படுத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். விரைந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது அவ்வளவு சீக்கிரம் அந்த பணிகளை நிறைவு முடித்துவிட்டு மக்களினுடைய பயன்பாட்டிற்கு பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்க, அதனைத் தொடர்ந்து மதுரை திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ நன்மாரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் ஓய்வெடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை மதுரை கோரிப்பாளையம் தேவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பசும்பொன் கிராமத்தில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்கத்தருடைய நினைவிடம் மற்றும் வீடு நேரில் சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறார். பாலா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜன்.